Assalamualaikum, welcome to our channel. Vahi's recipes ini, kita nama apa kita pernah patingin? Beef cheese balls dan sebab di sebelah ini pakai peron. Wangga video kita pola. Adik tu tevian apa pernah edit terkian? Elum bila ada beef ur 100 gram edit terkian. First, nama beef untuk bega ucikila. Nama edit terkian kariye, nalla cooker lekali bi potite. Aduk udah, karat tevian apa macam mula ga? பெரிய வெங்காயம் ஒன்று ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா நமக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் தண்ணி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இது பீஃப்ல மட்டும் இல்லை மட்டனில் சிக்கனில் எதில் வேணாலும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு குக்கரோட ஆவி போனோன்னே மூடி திறந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சுருளை கிண்டிக்கிடலாம் கிண்டி எடுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம் தண்ணியில் தான் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் அதனால் நல்லா சுருளை கிண்டி எடுத்துருங்க அது ரொம்ப முக்கியம் நம்ம அரைச்சி எடுத்ததை நல்லா கையில் போட்டு நடந்த மாதிரி ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சு விட்டுட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொத்தமல்லி தழை போடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கூட ஒரு கை ஃபுல்லாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா தான் காரத்துக்கு போட்டோம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் போட்டு அதையும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறோம் நம்ம ஏன் முதலே கொத்தமல்லி தழையை போட்டே வேக போடலன்னா அதுவும் சேர்ந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சாராக வந்துடும் கறி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அதனால தான் நம்ம கொத்தமல்லி தழை போடலை இப்போ நம்ம சீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கியூப் அவுட்ல சீஸ் தான் எடுத்திருக்கேன் அதை இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கியூப் சீஸை வந்து நான் வந்து 9 பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சீஸ் ஷீட் இருந்தாலும் அது கூட பிச்சு பிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல பீஃப் அதை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளக்க சீஸை வச்சு ஃபுல்லாக மூடி உருண்டை பிடிச்சிக்கலாம் வெளியில் அந்த சீஸ் வராத அளவுக்கு உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக உருண்டை பிடிங்க இது நம்ம வேக வச்சிட்டதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக பொறிச்சு எடுத்துடலாம் இது பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஸ்டார்டராக கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ் கட்டும் போது அதுக்கு சைடிஷாக கொடுத்து விட்டாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து பொரிச்சிக்கலாம் கடாயில் நம்ம எண்ணெய் குழம்பு தாளிப்போமா அந்த எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம் பண்ணிக்கிறோம் சிம் பண்ணிவிட்டு போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட் மேலே நல்லா மொறுமொறணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்துடும் ஏன்னா கறி நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல அதனால் நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறது மட்டும் அந்த சீஸ் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து வெளியில் வராது பொரிச்சு எடுத்துருவோம் மிச்சம் இருக்கிறது இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் உள்ளக்க நம்ம வச்சு இந்த சீஸ் பாருங்கள் எப்படி நல்லா மெல்ட் ஆகி சூப்பரான பீஃப் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்